செப்டம்பர் 2020 மாருதி சுசுகி டொயோட்டா பார்ட்னர்ஷிப்ல பலினோ கிளான்ஸாவுக்கு அடுத்தபடிய ரெண்டாவது ரீபேஜ்டு காரா இந்த டொயோட்டா அர்பன் குரூசர் லான்ச் பண்ணாங்க. லிட்ரலா பலினோ கிளான்ஸாவுக்கு லோகோவை தவிர எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஆனா பிரெஸா அர்பன் குரூசர் ரெண்டுக்கும் நடுவுல ஓரளவுக்கு டிசைன் லாங்குவேஜ்ல மாடிபிகேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. டொயோடாவோட சிக்னேச்சர் ஃபார்ச்சுனர் ஃப்ரண்ட் கிரில்ல பேஸ் பண்ண மஸ்குலர் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்திருந்தாங்க அர்பன் குரூசர்ல. இதன் காரணமா அர்பன் குரூசர் கிட்டத்தட்ட மினி ஃபார்ச்சுனர் போலவே தோற்றம் அளிச்சுது. அது மட்டும் இல்லாம இன்டீரியர்ல பிரவுன் தீம் மற்றும் எக்ஸலன்ட் சர்வீஸ் பேக்கேஜ் அப்படின்னு நல்லாவே பொசிஷன் பண்ணியிருந்தாங்க டொயோட்டா மோட்டார்ஸ். லான்ச் பண்ண டைம்ல இருந்து ரீசென்ட் டைம்ஸ் வரைக்கும் மாதம் 2000-3000 கார்கள் விற்பனை ஆயிட்டு இருந்தது அர்பன் குரூசர். டிசைன் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம சேஃப்டி ஆஸ்பெக்ட்லயும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தது அர்பன் குரூசர். விட்டாரா பிரெஸாவை கம்பேர் பண்ணும்போது குளோபல் என்கேப் ரேட்டிங்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஃபார் டூவல் சீட் பெல்ட் ரிமைண்டர் மற்றும் எக்ஸலன்ட் பொசிஷன் ஆஃப் சைல்ட் சீட் அப்படின்னு சேஃப்டிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க டொயோட்டா மோட்டார்ஸ். ரீசெண்டா மாருதி சுசுகி பலினோட ஃபேஸ் லிப்ட அறிவிச்ச அடுத்த வாரமே டொயோட்டா தங்களுடைய கிளான்ஸாவையும் அறிவிச்சாங்க. பிரைசிங்கும் கிட்டத்தட்ட எக்ஸாக்டா ரெண்டு பேரும் ஒரே பிரைசிங்கே வெளியிட்டாங்க. பட் பிரெஸாவை பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆன சமயத்துல இருந்து இப்ப வரைக்கும் டொயோட்டா தரப்புல இருந்து எந்த விதமான செய்தியும் வராம இருந்துச்சு. இதற்கு முக்கியமான காரணம் டொயோட்டா நிறுவனம் தங்களுடைய அர்பன் குரூசரை கண்டினியூ பண்ண போறதா இல்ல. அர்பன் குரூசர் ஹை ரைடரோட பேஸ் வேரியண்டை இப்ப 10.5 லட்சத்திலும் தொடர்ந்தது. மாருதி சுசுகியோட பிரெஸா மாதிரி பேஸ் வேரியண்ட டொயோட்டா நிறுவனம் விற்பனை செய்யறது இல்ல. அவங்களுடைய ஸ்டார்டிங் வேரியண்ட் அர்பன் குரூசர்ல மிட் வேரியண்டா இருந்தது. அதனுடைய பிரைஸை இப்ப கிட்டத்தட்ட 9.5 லாக்ஸுக்கு மேல வரும் பிரெஸாவோட பிரைசிங்க வச்சு பார்க்கும்போது. ஸோ பிரைஸ் பாயிண்ட்ல எந்த விதமான மேஜர் டிஃபரன்ஸும் இல்லாததுனாலையும் மாருத்தியை டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த அர்பன் குரூசரை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க டொயோட்டா நிறுவனம். ரீசெண்டா டீலர் எண்ணில் இருந்த கடைசி ஸ்டாக்ஸையும் விற்பனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதற்கு இன்னும் ஒரு படி மேல போய் டொயோட்டாவோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்தே இந்த அர்பன் குரூசரை ரிமூவ் பண்ணிருக்காங்க. கடந்த மாதம் வரைக்கும் 9 மாடல்களை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க டொயோட்டா மோட்டார்ஸ். இப்போ கிளான்ஸாவுக்கு அடுத்தபடியா டைரக்டா அர்பன் குரூசர் ஹை ரைடர் தான் இருக்கு டொயோட்டாவோட வெப்சைட்லயே. இதன் காரணமா டொயோட்டாவோட காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ் இப்போ எம்டி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் டொயோட்டா டைசர் அப்படிங்கிற பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல. டொயோட்டா தங்களுடைய ஓன் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியை இந்தியாவை கொண்டு வரதுக்காக தான் இந்த மூவை பண்ணிருக்காங்க அப்படின்னு ரூமர்ஸ் இருக்கு. இது எப்படி இருந்தாலும் டொயோட்டா அர்பன் குரூசர் இந்தியாவில் 2020-2022 வரைக்கும் 2 வருட காலம் பிரெஸாவோட காராவே இருந்தாலும் ஒரு டிஸ்டிங்டிவ் லுக்கோட டொயோடா சர்வீஸ் ஆப்ஷனோட அவைலபிளா இருந்துச்சு. அது இதுக்கு மேல அவைலபிளா இருக்காது அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி. மேலும் பிரெஸாவோட கரண்ட் ஜென்ரேஷன் பிரைஸ் இன்க்ரீஸுக்கு பிறகு அர்பன் குரூசர் ஒரு வேல்யூ ஃபார் மணி காராகவே தெரிஞ்சுது. இப்போ அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. டொயோட்டா அர்பன் குரூசரை ஸ்டாப் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.